அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் பிளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்ல டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வேலை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோலி பண்டிகை முன்னிட்டு மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு எம்சிஎக்ஸ் வந்து மார்னிங் செஷன் லீவு, சரிங்களா? அதே ஈவினிங் செஷன் இருக்கு, 5 PM டு 11:30 PM வரைக்கும் ட்ரேட் ஆகும். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நேம் எம்சிஎக்ஸ் ட்ரைனிங் அகாடமி இன் தமிழ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே மார்னிங் வந்து ஒரு வீடியோ லைவாக இன்னைக்கு ட்ரெண்டு எப்படி இருக்கும், எது வரைக்கும் டார்கெட் அப்படிங்கிறத நம்ம லைவாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். ப்ளஸ் ஈவினிங் வந்து எந்த அளவுக்கு அச்சீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறோம். நம்ம பல டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வீடியோ நிறைய டைம் நம்ம போட்டிருக்கோம். பட் கடந்த ஒரு 1 or 2 months வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணனால நம்மளால வீடியோ போட முடியல. இருந்தாலுமே ஆப்ஷன் செட்டில் பொறுத்தளவுக்கு நிறைய பேர் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறாங்க. நம்ம டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு இந்த வாரத்தில் அச்சீவ் ஆச்சு அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோவில் மார்னிங் வீடியோ ஈவினிங் வீடியோவில் ரெண்டுமே சொல்லியிருந்தோம். 7400 பிரேக் அவுட் வச்சுன்னா 150 to 200 points வந்து அப்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கூடாயில் பொறுத்தளவுக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 364 மேலே ஒரு பை சான்ஸும் சொல்லியிருந்தோம். இதெல்லாம் எந்த அளவுக்கு அச்சீவ் ஆச்சு அப்படின்றத பார்த்துலாம். ப்ளஸ் ஈவினிங் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா 5 PM நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? ஃபாலோ பண்ணாமல் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பார்க்கணும். இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜின்னு வந்து பார்த்தீங்கன்னா ADX பியூர் பாயிண்ட் சூப்பர் ட்ரெண்டு, 3 இண்டிகேட்டருமே சேமாக கண்டிஷன் அப்ளை ஆச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் 2000, இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்றைக்குமே ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. அந்த ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 2000, ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டட், இதுதான் கான்செப்ட்டு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை நம்ம பார்த்துட்டு அதுக்கடுத்து கூட நேச்சுரல் கேஸ் போயிடுவோம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டெய்லியில் எப்படி சார் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இது மந்த்லியோட பியூர் பாயிண்ட்டு, 36000 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 32000 டார்கெட் மந்த் ஸ்டார்டிங் வீடியோவில் 1 தேதி தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் டார்கெட் இஸ் அச்சீவ். காரணம் என்னென்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு சூப்பர் ட்ரெண்டு, இதில் நம்ம ஆட் பண்ணலை. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் ADX ஸ்ட்ரென்த் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ்லேயே டார்கெட் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன நடக்குது, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இந்த இடத்துல இவ்வளோ தூரம் இறங்கினதுக்கான ப்ராஃபிட் புக்கிங், ஆல்மோஸ்ட் மீண்டும் நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு அந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி, இந்த டயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 15 மினிட்ஸில் எப்போ சார் பை பண்ணலாம், எப்போ செல் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய டைமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட். இந்த பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கிறப்ப பை தான் பண்ணணும், சரிங்களா? இந்த ADX அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், இது ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வீக்கில் ஃபுல்லாகவே நடந்தது வந்து பாருங்கள். இப்போ எந்த இடத்துலேருந்து இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ நாளைக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி இண்டிகேட்டர் பொறுத்தளவுக்கு சேம் ஒரே இண்டிகேட்டர் தான். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் 34700 இதை பிரேக் அவுட் ஆகுது. ஹை வந்து பார்த்தீங்கன்னா 35600, கிட்டத்தட்ட 1000 points, சரிங்களா? அதாவது மினிமம் ப்ராஃபிட்லாம் நம்ம எடுக்கிறதில்ல, ஒன்லி அன்லிமிட்டட் டார்கெட் தான். அதே மாதிரி இந்த இடத்துல எடுத்தோம்னா ஸ்டாப் லாஸ் இதான் ஸ்டாப் லாஸ், கிட்டத்தட்ட 200 points ஸ்டாப் லாஸ் வச்சா போதும். அதாவது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கணும். நம்ம வந்து 100 points வச்சோம்னா சடனாக சில நேரத்தில் ட்ரிகர் ஆகிட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக மேலே ஏறும்போது ட்ரிகர் ஆகிட்டு போயிடக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பை சான்ஸு. இப்போ இவ்வளோ தூரம் ஏறினதுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இவ்வளோ தூரம் ஏறினதுக்கு திருப்பி இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம விட்டுறணும், செல் பண்ணக்கூடாது. மீண்டும் பை கிடைக்கிறப்ப பை தான் பண்ணணும், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறனால ஃபுல்லாகவே பை சான்ஸ் தான், சரிங்களா? அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கடந்த இந்த வாரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 points வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு. நேற்று வந்து ஆப்ஷன்ஸில் என்ட்ரி எடுக்க முடியல, ஏன்னா ஃபுல்லாகவே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், மார்னிங்லேருந்தே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், ப்ரீமியம் குறைஞ்சிடும். அதனால தான் நேற்று நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸில் நேற்று என்ன சார் சொல்லியிருந்தோம், 364 மேலே நம்ம ஒரு பை சான்ஸும் சொல்லியிருந்தோம். டார்கெட் எவ்வளவு, 373-77, கரெக்டாக அதுதான் டார்கெட், சரிங்களா? வேறு எதுவுமே நம்ம பண்ணல. நேற்று என்ன சொல்லியிருந்தோம், பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ADX ஸ்ட்ரென்த்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ராடனரி பையிங் ஸ்ட்ரென்த்து, சரிங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம பை சொன்னது 364. இப்போ இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 points வரைக்கும், 10 pointsங்கிறது நேற்று வந்து டார்கெட் அச்சீவ், சரிங்களா?
இது வந்து நேச்சுரல் கேஸை பொறுத்த அளவுக்கு. நேற்று மார்னிங் வீடியோலையும் தெளிவாக சொல்லியிருந்தேன், ஈவினிங் வீடியோலையும் தெளிவாக சொல்லியிருந்தேன், எல்லா இடத்துலையுமே நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. இப்போ இதுலேருந்து எப்படி சார் ரிஸ்க் வந்து அவாய்ட் பண்ணுற விஷயத்தை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல எல்லாம் நம்ம பை பண்ணுவோமா? இப்போ இந்த இடத்துல பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்குது, நம்ம பை பண்ண முடியுமா? பை பண்ண முடியாது. அதே இந்த இடத்துல பை பண்ண முடியுமா? பை பண்ண முடியாது. ஏன்னா இந்த லைன் வந்து ஒயிட் லைன், 20 கிரீன் லைன் நம்மளுக்கு தேவை, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடைக்குது. இப்போ இந்த இடத்துல தாராளமாக நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா? அதனால தான் மார்னிங் வீடியோ 364 மேலே ஒரு பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 75 கரெக்டாக டார்கெட் இஸ் அச்சீவ், சரிங்களா? சார்ட்டில் வந்து கிளியரன்ஸை நம்மளால் பார்க்க முடியாது, அதுக்கு வந்து டெக்னிக்கல் ரொம்ப முக்கியம். அதனால தான் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறோம், டெக்னிக்கல் கற்றுக்குங்க அப்படிங்கிறது. நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இது வந்து நேச்சுரல் கேஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரூடாயில். இப்போ க்ரூடாயிலில் நேற்று என்ன சொல்லியிருந்தோம், இப்போ 15 மினிட்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கணும், சூப்பர் ட்ரெண்ட் க்ரீன் இருக்கணும், ADX பை சான்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ADX ஸ்ட்ரென்த் இருக்குது, இதுதான் பியூர் பாயிண்ட்டு. பியூர் பாயிண்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 7420 மேலே பை சான்ஸு, ஒரு 150-200 பாயிண்ட் டார்கெட்னு நம்ம சொல்லியிருந்தோம், சரிங்களா? நேற்று ஹை வந்து பார்த்தீங்கன்னா 7800, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதுலேருந்து 400 பாயிண்ட் டார்கெட் இஸ் அச்சீவ், சரிங்களா? ஒன்றும் இல்லை, மார்னிங் வீடியோவில் நான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மார்னிங் வீடியோ ப்ளஸ் ஈவினிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதைத்தான் நம்ம சொல்லியிருப்போம், எந்த ஒரு மாற்றம் இந்த ஒரு வீடியோவில் ஒன்று அடுத்த ஒரு வீடியோவில் ஒன்றும் சொல்கிறதில்ல. ஏன்னா இண்டிகேட்டர் வந்து நம்ம 3 இண்டிகேட்டர், ADX, பியூர் பாயிண்ட்டு, சூப்பர் ட்ரெண்ட், 3 இண்டிகேட்டருமே சேமாக கண்டிஷன் அப்ளை ஆச்சுன்னா தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸு கம்பல்சரி 2000. என்ன தான் நம்ம டெக்னிக்கல் 200% நம்ம அச்சீவ் ஆனாலுமே ஸ்டாப் லாஸுங்கிறது ரொம்ப முக்கியம். எதனால சார் அப்படின்னா, ஒரு மந்த்து நம்ம ட்ரேட் பண்ண ஃபுல் ப்ராஃபிட், சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக பண்ணுவோம், 500-1000 ஒரே நாளில் எல்லாம் லாஸ் ஆகிடும். காரணம் என்னென்னா அந்த ஸ்டாப் லாஸ் இல்லாதனால, சரிங்களா? எவ்வளோ தான் கான்ஃபிடென்ட்டாக டெக்னிக்கல் பார்த்தாலுமே சில நேரத்தில் நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா லாஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் அந்த லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை விடக்கூடாது. ப்ராஃபிட்டை இப்போ சில நேரத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராஃபிட்டை பார்த்ததுமே நம்ம புக் பண்ணுவோம், ஒரு 1000-2000 வந்துச்சுன்னா எப்படா புக் பண்ணலான்னு புக் பண்ணுவோம். அதே அந்த 2000 இழக்கிறதுக்கு மனசு இருக்காது, சரி வெயிட் பண்ணுவோம் வந்துடும் வந்துருன்னு பார்ப்போம். அது வந்து 20,000 இல்லைனாக்கா அக்கௌண்ட்டே க்ளோஸ் ஆகிற அளவுக்கு போயிடும். அப்போ அந்த மாதிரி ட்ரேடிங்கை நம்ம அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி எல்லா நாளும் ட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போனா ஜஸ்ட் வாட்ச். இன்றைக்கி ஒரு 10,000-20,000 பண்ணுறோம்னா நாளைக்கும் அதே ப்ராஃபிட் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா நம்ம பயன்படுத்தலாம், வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச், சரிங்களா? அப்போ நேற்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கூடாயில் பொறுத்தளவுக்கு 400 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ்டு, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 10 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ்டு, சரிங்களா? இதில் வந்து ஈவினிங் வீடியோவில் நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம், மார்னிங் அண்ட் ஈவினிங் வீடியோவில் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணணும், டெக்னிக்கல் தெரியாமல் கான்ஃபிடென்ட் வராது, அது மீண்டும் நம்ம தெளிவுபடுத்தணும். பொறுமைங்கிறது மார்க்கெட்டில் முக்கியம், சரிங்களா? ஒரு என்ட்ரி எடுக்கிறதா இருக்கட்டும், எக்ஸிட் ஆகிறதா இருக்கட்டும், அந்த பொறுமை ரொம்ப முக்கியம். ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், டெக்னிக்கல் கற்றுங்க. மீண்டும் மட்டும் இல்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? நிறைய பேத்துக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி இதுதான் நடக்கும் இல்லைனா ஜஸ்ட் வாட்சுன்னே நம்ம நிறைய டைம் நம்ம சொல்லியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறவங்க ரொம்ப பேர் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இன்னும் நிறைய கற்றுக்குங்க, நம்ம சேனல் மட்டும் இல்லை, நிறைய சேனலில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதில் நம்மளுக்கு பிடிச்சது என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதை எடுத்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும். அந்த மாதிரி மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஏர்ன் பண்ண தேவையில்லை. இதுக்கு என்னென்னா ஸ்மார்ட்டாக நம்ம ஏர்ன் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பயப்படக்கூடாது, பதட்டமோ பயமோ இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாயிடும், சரிங்களா? அது கான்ஃபிடென்ட் போயிடும். அதே மாதிரி 1-2 ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகலாம், அது தவறு இல்லை, சரிங்களா? ஏன்னா எல்லா ட்ரேடியுமே சக்ஸஸ் பண்ண முடியாது, 1-2 லாஸ் ஆகிறனால தப்பு இல்லை. அந்த லாஸை வந்து ஏற்றுக்கிற தன்மை இருக்கணும் நம்மளுக்கு, சரிங்களா? அந்த லாஸை தான் 2000 வைங்க, ப்ராஃபிட்டை வந்து 20,000 வைங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்டை முன் வைக்கிறோம். மீண்டும் மட்டுமில்லை சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் சப்போர்ட் தேவைப்பட்டால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.